ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம். இப்போ சித்ரா எப்படி போனாங்க அப்படிங்கறத பத்தி பேச வரல. இதுல எப்படி போயிருந்தாலும் அதை பத்தி இப்ப பேசி அவங்க திரும்பி வந்துட போறதில்லை அப்படிங்கறனால எனக்கு அது பேச விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு அவங்களோட பர்சனலை யாருக்கிட்டையோ ஷேர் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இது எல்லாத்தையும் தடுத்திருக்கலாமோ? ஒருவேளை அவங்களோட அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கஷ்டமாகவே இருக்கு. சித்ரா நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, மல்டி டாஸ்கிங், நிறைய ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் சித்ரா கூட அதிகமான ஹவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் இருக்கும். அதில் நாங்கள் பேசுவோம், பேசும்போது என்கிட்ட கேட்பாங்க, நாளைக்கு நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு டேட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் மேக்ஸிமம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன் டேட், மற்றபடி ஃபுல் டைம் இதிலே தான் இருப்பேன், ரொம்ப கம்மி வெளியே போகிறது. பட் சித்ரா அப்படி இல்லை, நிறைய ஷோஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் தாங்க பிரச்சனையே வருது, நீங்கள் எப்போ டேட் கேட்டாலும் கொடுத்துட்றீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு டேக் தட் பிரேக் அண்ட் வேறு ஒரு ஷோ இல்லை ஒரு அன்றைக்கி வேறு எதாவது ஈவெண்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ பிஸி, மோஸ்ட் பிஸியஸ்ட். ரெஸ்டே இல்லை, ஷி லைக்ஸ், அதான் சித்ராக்கும் வேணும் டு பி பிஸி. ஸோ ரெஸ்டே இல்லை. இப்போ ஒரு பிக் ரெஸ்ட் ஃபைனலி.